பிக் பாஸ் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்க பெரிய அளவுல ஒரு ஃபேன் பேஸ், பயங்கரமான ஆர்மி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அது கண்டெஸ்டன்ட் ஆரி அவர்களுக்கு மட்டுமே தான். ஏன்னா மத்த எல்லாரை விட தனித்துவமா விளையாடுறது, நேர்மையா விளையாடுறது, யார் எது தப்பு பண்ணாலும் முகத்துக்கு நேரா அப்படி டைரக்டா கன் பாயிண்ட் மாதிரி பல கேள்விகளை கேட்கறது, சோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்னாலேயே ஆரி அவர்களை பிடிக்காத ஒருத்தவங்கன்னு இருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் சீசன் 4 வின்னரே ஆரி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப மிக்க பெரிய அளவுல அவருக்குன்னு நிறைய ஆர்மிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க டைட்டில பாக்கும் போதே செம்மையா டென்ஷன் ஆயிருப்பீங்க, என்னது இந்த வாரம் ஆரி எவிக்டடா அப்படின்னு. பட் இந்த வாரம் ஆரி எவிக்ட் ஆக போறாரு அப்படின்றத நாங்க சொல்ல கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிற மத்த போட்டியாளர் ஒருத்தர் தான் சொல்லிருக்காங்க. ரம்யா பாண்டியன் அண்ட் அனிதா இவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்துட்டு பேசிட்டு இருந்த ஒரு சின்ன குறும்படம் இப்ப மிக்க பெரிய அளவுல வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த குறும்படத்துல அதாவது அன்னைக்கு நைட்டு என்ன பேசிருக்காங்கன்னா, இது வந்து கிப்ட் வவுச்சர் ஒண்ணு ஆரிக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதாவது அவரு கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சதுக்காக ஜெயச்சந்திரன்ல இருந்து 10,000 ரூபாய் கிப்ட் கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்படிதான் பிக் பாஸ் வந்து மீன் கொடுத்தாராம், அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாரம் வந்து இவருக்கு ஆரிக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுத்திருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இன்டெரக்டா சொல்றாங்க, ரேகா மேம்க்கு அப்படிதான் கொடுத்து வெளில அமிச்சாங்க, ஒருவேளை ஆரிக்கு அந்த மாதிரி ஆகுமோ அப்படின்ற மாதிரி அனிதா கிட்ட ரம்யா பாண்டியன் இதை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே அனிதாவும் ஷாக் ஆகி ரம்யா கிட்ட என்ன எப்படி சொல்றீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருக்கிற இந்த சின்ன குறும்படம் தான் இப்ப மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆரியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரம்யா பாண்டியனை இன்னைக்கு வேற லெவல்ல வச்சு செய்வாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா விளையாட்டுக்கு கூட ஆரி பிரதர் எவிக்டட் அப்படின்றத யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சாட்டர்டே, எப்படியோ இன்னைக்கு யார் எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். பட் இப்போ இருக்கிற வரைக்கும் நியூஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, அனிதா தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்ல, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாலே பாத்துக்கிட்டீங்கன்னா அனிதா எவிக்டட் அப்படின்னு ஆல்ரெடி ஃபைனலே பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்களே பாத்திருப்பீங்க, இந்த வாரம் ஃபுல்லா அனிதாவோட ஆட்டிடியூட் அண்ட் அவங்க எப்படி பேசினாங்க இது எல்லாமே நீங்களே பார்த்து ஓரளவுக்கு கேஸ் பண்ணிருப்பீங்க. பட் இன்னொரு ப்ராப்ளமும் என்னன்னா, ஆஜித்தை விட அனிதா சரியா விளையாடலையா, தனித்துவமா விளையாடலையா, நிறைய கேள்வி கேட்கலையா, அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கலையா, அது எப்படி ஆஜித் போகாம அனிதா போவாங்க, அதெல்லாம் முடியாது, ஆஜித் தான் போவாங்க அப்படின்ற பக்கமும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ப்ரெடிக்ஷன் அண்ட் நிறைய போட்ஸ் இது எல்லாமே வச்சு பார்க்கும் போது, இந்த வாரம் அனிதாக்கு தான் ரொம்பவே கம்மியான ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோசியல் மீடியாலேயே பிக் பாஸ் சீசன் 4 எவிக்ட் ஆன லிஸ்ட்ல அனிதாவோட பேரையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாரம் அனிதா எவிக்டட் அப்படின்றதே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எப்படியோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா யார் எவிக்டட் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நியூஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். அதை நாங்க உங்ககிட்ட என்ன யார் அப்படின்றத ஷேர் பண்றோம். சோ வியூவர்ஸ், ரம்யா பாண்டியன் ஆரி எவிக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்ல கிடையாது, ரேகா மேம் காண மாதிரி எங்க ஆரி பிரதருக்கும் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கா தான் அந்த வீடியோல அவங்க பேசிருக்காங்க. சோ இந்த வீடியோ பத்தி ரம்யா பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.